ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா வேறுமே வாகச்சூடும். இந்த படத்தோட ஒரு அப்டேட் கச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சொல்லி நாங்கள் டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ என்ன அப்படின்னு தெரியல, இந்த படத்தோட ஷூட்டிங் டிலே ஆனதால் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தா ஒரு கிளியரான ஒரு ரிலீஸ் டேட்டு அந்த போஸ்டர்ஸோடு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஜனவரி 26 குடியரசு தின தேதிக்கு இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், அந்த தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு சொல்லலாம். ஓகே, இந்த படத்தோட டேரக்டர் தாப்பா சரவணன், அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். அதுக்கடுத்து இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருக்காரு. நம்ம விஷால் சார் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரும் கூட. ஓகே, இந்த படத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சக்கரா அந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருந்தாரு. அதே போல் நிறைய மூவிக்கு யுவன் சங்கர் ராஜா நம்ம விஷால் ரெண்டு பேரும் காம்போ போட்டுருக்காங்க. இதில் ஸ்டார் கஸ்டார் அப்படின்னு பார்த்தா விஷால் சார் நடிக்கிறாங்க. அதே போல் ஹீரோயினை வந்து டிம்லியா ஹாயன்ஸ் அவங்க ஹீரோயினை நடிக்கிறாங்க. அது ரவணா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஓகே, இது வந்து விஎஃப்எஃப் இவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நம்ம விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது வந்து ஜனவரி 26 அன்னைக்கு ஒரு கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துலேருந்து ஒரு மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம பாயும் புலி அந்த படம் பார்த்தப்போ விஷால் சார் வேறு லெவலில் இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காரு விஷால் சார். ஏன்னா ஃபஸ்ட் லுக் பார்க்க சொல்ல ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. அதே போல் தான் ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம விஷால் சாரோட ஏவிமி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி தான், ஆனால் வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கலெக்ட் பண்ணாலும் செகண்ட் டே அண்ட் டென்த் டேத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு கலெக்ஷன் வந்த ஒரு மூவி, ஒரு தேட்டர்களில் ஒரு சக்ஸஸான ஒரு மூவின்னு சொல்லிடலாம். ஓகே, இது தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மூவி வீரமே வாகச்சூடும். இந்த மூவி பண்ணிக்கிட்டே இருக்காரு, பண்ணி முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூவிக்கு நிறைய ஒரு எஃபர்ட் போட்டு விஷால் சார் நடிச்சிருக்காரு, மேபி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவியும் கூட. இந்த படத்தோட மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு கூட இந்த படத்தில் காமெடி ரோலில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவல் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஐகளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு எம்பி தமிழ். வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்செப்ட் சந்திக்கிறேன். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.